ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் டேபிள்ஸில் முன்னாடி யூஸ் பண்ண டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எல்லாம் நாம் பார்டர்னு ஒரு டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம். ஏன்னா அது இல்லாமல் நமக்கு டேபிளை சுற்றி கோடு வர்றதில்லை. பார்டர் அட்ரிபியூட் டீப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுனால எடிட்டரில் அது ரெட் கலராக தெரியும். இது ஏன் டீப்ளிகேட்டட் அப்படின்னா, பார்டர் அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் வரணும், HTMLல வரக்கூடாது. எதுக்காக பார்டர் மாதிரியான டீப்ளிகேட்டட் அட்ரிபியூட்ஸை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். ஏன்னா சில சமயங்களில் நாம் பழைய கோடை, பழைய சைட்டை மெயின்டைன் பண்ண வேண்டி வரலாம். அப்போது இந்த நாலேஜ் இருந்தால் தான் நாம் பழைய கோடை ரீஃபேக்டர் பண்ணி ஸ்ட்ரக்சர் தனியாக, ப்ரெசன்டேஷன் தனியாக பிரிக்க முடியும். இந்த டேபிளில் இருக்கிற டேட்டா வெனஸ்டே மாதிரியான இன்ஃபர்மேஷன் டேபிள் செல்லோட எஜ் டு எஜ் ஒட்டிக்கிட்டு வருது. இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு பார்டருக்கும் கான்டென்ட்டுக்கும் கேப் வேணும்னா செல் பேடிங் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி தேவையான அளவு கேப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டேபிளோட மொத்த வித்துமே அதோட கான்டென்ட் அளவு தான் இருக்குது. அப்படி இல்லாமல் எனக்கு ப்ரௌசர் வித்தில் 85% வேணும்னா வித் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். டே காலமில் இருக்கிற வெனஸ்டே செல்லுக்கு சென்ட்ரா இல்லாமல் லெஃப்ட் அலைனாக இருக்கணும்னா நான் அலைன் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி லெஃப்ட்னு வேல்யூ கொடுத்துக்கலாம். மற்ற டேஸ்க்கும் லெஃப்ட் அலைனாக அதே கோடை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். செல்லோட வாலுக்கும் கான்டென்ட்டுக்கும் கேப் விட நம்ம செல் பேடிங் அப்படின்ற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணோம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கேப் வேணும் அப்படின்னா செல் ஸ்பேசிங் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி கேப்பை கொடுத்துக்கலாம். ஒரு செல்லுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க பிஜி கலர் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்த எந்த அட்ரிபியூட்டையுமே நாம் புதுசாக எழுதுகிற கோடில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸையுமே நாம் CSSல கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழைய கோடை பார்த்தா புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.